அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களோடு நம்ம இன்னைக்கு பேசுறோம். முன்னதாக அண்ணாமலை அந்த கூட்டத்துல என்ன பேசினார் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்கு, ஒரு காட்சி இருக்கு, நீங்க அதை பாருங்க. அது எவ்வளவு ஆபத்தமான ஒரு பேச்சு, எல்லோருக்கும் எவ்வளவு அதிர்ச்சியை தரக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தெரியும். அண்ணாமலை பேசிய அந்த வீடியோ பார்த்துட்டு நாம வந்து திரு கலாநிதி வீராசாமி அவருடைய கருத்தை கேட்கலாம். ஆர்காட்டு வீராசாமி அண்ணன் இப்ப அண்ணன் இல்ல, இரவுநடி சேர்ந்து விட்டார். ஆர்காட்டு வீராசாமி அண்ணன் இப்ப அண்ணன் இல்ல, இரவுநடி சேர்ந்து விட்டார். அண்ணாமலை பேசிய அந்த காணொலியில் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நாம டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை பொணப்பத்தில் வரவேற்று பண்ணிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அன்னாரிவாளைய பிரச்சனை இருந்தே தொடங்குச்சு. முரசொலி அலுவலக பிரச்சனை, முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலம்னு சொன்னாங்க. அப்புறம் வழக்கு போட்ட போது இல்ல இருந்து வழக்குல இருந்து விலக்கு கோரி தொடர்ந்து இப்போ வழக்குல ஆஜராக மறுக்கிறாங்க. முதலமைச்சர் பஸ்ல போகும்போது அப்பதான் பஸ்ல டிக்கெட் எடுத்தாரான்னு கேட்டதுல இருந்து 360 டிகிரில இருந்து எல்லாமே முன்னுக்கு பின் அதெல்லாம் அரசியலா போயிடுச்சு. பட் ஒரு மிக மூத்த அரசியல் ஆளுமை டக்குன்னு அந்த மாதிரி அவர் வந்து அவர் அவருடைய வாழ்க்கை குறித்து அவர் அவர் உயிரோடு இருக்கின்ற போது அவர் இல்லை என்பது கொண்டு ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்லிட்ட பொழுது அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கே பெரிய வேதனையா இருந்துச்சு. ஆஸ் எ சன்னா உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது அண்ணாமலை அவ்வாறு பேசிட்டு பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ணாமலைக்கு நீங்கள் ஆட்சி எதிர்வினைக்கான அவசியமும் தேவை என்ன? இல்ல அதாவது அவர் வந்து பல கருத்துக்கள் இது மாதிரிதான் வந்து முன்னுக்கு பின் முரணா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண் சட்டங்களை பற்றி கூட ஒரு ஃபுல் ஸ்டாப் மாற்ற மாட்டோம், கமா மாத்த மாட்டோம், இது காங்கிரஸ் ஆட்சி இல்லை, இது பிஜேபி ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க பிரதமரே வந்து அது பின்வாங்கும் அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை போன்ற ஒரு அதாவது அவ்வளோ வெஹமெண்டா எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு 9ஆம் தேதி என்னுடைய பேரன் அதாவது என் தந்தையுடைய கொள்ளு பேரன் அவருடைய அந்த பிறந்த நாளுக்கு அவர் வயது முதிர்ந்தவர், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறாரு, உறவினர்கள் எல்லாரும் வந்து எல்லாரும் அவர் கூட வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்பதான் எல்லாரும் வந்து மீட்டுன்ற மாதிரி எல்லாரும் வந்து பாக்குறது அப்படின்றது இருக்கும். அதுவும் கொரோனா காலகட்டத்தில் அவரை யாருமே வந்து நாங்க பார்க்க அலோவ் பண்ணல. ஏன்னா அது அந்த டைம்ல எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, எல்லா வீட்லயுமே இருந்தது. சோ இது மாதிரி 9ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு வந்து இது பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி அவர் தகவல் சொல்றப்போ என்ன பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன்னா என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கேக்குறப்போ அதற்கு நம்ம இப்போ இது இது இந்த செய்தியை வந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இப்ப அதுக்கப்புறமா வந்து வர வந்து கேக்குறது அப்படின்றது வந்து பிகம் அன் இஷ்யூ. நான் வந்து ட்விட்டர்ல வந்து அது வந்து அவர் நல்லா இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு இது போட்டேன். அண்ட் எனக்கு வந்து இது பாக்குறவங்க எல்லாம் கேட்க கேட்க எனக்கு ஒரு ஆதங்கம், இப்படி ஒரு ஒரு கட்சியின் தலைவர் இதுவரையில் நான் வந்து என்னுடைய இந்த அரசியல் விஷயமா வந்து நான் எப்பவுமே வந்து நான் வந்து எப்பவுமே என்னுடைய கருத்து அண்ணாமலை அவர்களே இதுவரை பற்றி இதுவரை நான் வாய் திறந்ததே இல்லை, இதுவரைக்கும் நான் பேசுறதே கிடையாது. இது இது மாதிரி ஒரு சொல்றப்போ ஒரு கட்சியின் தலைவர் வந்து ஒரு பொறுப்பில்லாமல் இப்படி ஒரு செய்தியை சொன்னால் இப்ப எங்களுக்கும் உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவங்க வந்து என்ன என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஒரு வருத்தப்படுவதற்கான இது வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர் உண்மை என்ன அப்படின்றதே தெரியாம அவர் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து ஒரு சொல்லிட்டு அது இதுல ப்ராப்ளம் என்னன்னா இப்ப அவர் ஒரு கட்சியின் தலைவராக ஒரு சாதாரண மனிதர் சொன்னா அன்னைக்கு ஒரு ரோட்ல போறாள் சொன்னா அது அதோட முடிஞ்சிடும். இப்ப இத இந்த ஸ்பீச்சை வந்து அவங்க ட்விட்டர்ல வந்து எல்லா சோசியல் ஹேண்ட் மீடியாலையும் போட்டுட்டு அதை வைரலா பரப்பிட்டு இருக்கிறப்போ இது தமிழகம் முழுவதும் இருப்பவர்களுக்கு எதுவும் அவர் இறந்து அவர் வந்து சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு சொன்னா கூட மக்களுக்கு தெரியும் இவர் உளறாரு அப்படின்றது. இவர் எதுவுமே சொல்லாம இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னா ஏதோ இன்னைக்கு காலையில ஆச்சா என்னன்றது கூட தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அந்த தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் போட்டேன். அண்ட் என்னுடைய ஆதங்கத்தையும் நான் வெளிப்படுத்தினேன். அதுக்கு கூட வந்து ட்விட்டர்ல நிறைய பேர் இது பண்ணாங்க. அவ நான் வந்து பொதுப்படையா சொன்னேன் இது இது ஒரு கட்சி ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறம் திருப்பி அதை அடுத்த இதுல நான் சொன்னேன் இவர் நுப்பூர் சர்மா புகழை இவர் விரைவில் அடைவார் அப்படின்ட்டு. இவர் இவர் வந்து அவருடைய கட்சியில இருக்கிறவங்களே வந்து அவரை வந்து வெளியில அனுப்பிடுவாங்க. அண்ட் எனக்கு தெரிந்து சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் உடன் இருப்பவர்களே வந்து அவருக்கு ஒரு தவறான தகவல்களை கொடுத்து அவர் இது போல வந்து தவறுகளை செய்வதை வந்து வேடிக்கை பார்த்து கொஞ்சம் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்றதுதான் எனக்கு எனக்கு புரிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன். எஸ் எஸ் நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியான ஒரு தகவலாகவும் சொல்லல. அப்படி சொல்லிட்டு போது கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆச்சு சொன்னா நிறைய உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கும், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெருத்த மன வேதனையை தந்திருக்கும். இல்ல அந்த ஆதங்கத்துலதான் நான் அந்த ட்விட்டர் பதிவு போட்டேன். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து தெளிவு பதிவு படுத்திடணும் அவர் நல்லா இருக்காரு அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு. சோ அதை நான் வந்து தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு ஆதங்கத்துல ஒரு கட்சியின் தலைவன் இப்படியா பேசுறது அப்படின்ற ஒரு தாட் வந்து அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆனது.
இதுல வந்து இப்ப சமீபத்துல அது மாதிரி சொல்லும்போது இன்னொரு மீட்டிங்ல கூட பேசும்போது திருவள்ளுவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறாரு. திருவள்ளுவர் அடிக்கடி சொல்லுவாரு, திருவள்ளுவர் எப்ப சொன்னார் அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஒரு தலைவர் வந்து இவ்வளவு தூரம், ஏன்னா இப்ப நீங்க பல விவாதங்கள்ல கலந்துட்டு இருக்கிறீங்க, தொடர்ச்சியாக ஊடக விவாதங்கள்ல உங்களை பார்க்கும்போது தெரியும், என்னுடைய நிகழ்ச்சிகளையும் நீங்க நிறைய கலந்துருக்கிறீங்க, எங்கேயுமே நீங்க வந்து அநாகரிகமான வார்த்தைகளை ஒருபோதும் பேசியதில்லை. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வேகமாகவோ கடிந்து கூட நீங்க வந்து உங்கள் கருத்துக்களை சொன்னதில்லை, உங்கள் தரப்பு கருத்துக்களை மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு கருத்து உங்கள் தந்தையாரை கொடுத்து வருகிற பொழுது அது எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பார்ட் ஃப்ரம் தட், இதை தாண்டியுமே தொடர்ச்சியா அவர் வந்து திமுக நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும் அல்லது மற்ற குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் வந்து திமுக மறுப்பு சொல்லிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுதா? இப்ப சமீபத்துல மாசுப்ரமணியன் அவர்கள் கூட சொன்னாரு, இந்த டெண்டரே விடல, அதற்குள்ள அதுல எப்படி இழப்பு ஏற்பட்டிருக்கும் அறியாமல் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி, சத்துமாவுக்கும் பால் போட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுறாருன்னு சொல்லி தொடர்ச்சியா திமுக நோக்கி அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாரு, அது வைரல் ஆயிருக்கு. இப்ப அது உச்சபட்சமாக உங்கள் தந்தையாரினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிக்குது. அப்புறம் அதுக்கும் நம்ம மருத்துவ இடத்துல நீங்க தள்ளப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி. இது திமுக இருக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கா, தலைவலியா இருக்குதா? இல்ல, அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியா வந்து இப்பதான் வந்து ஒரு 2-3 வருஷமா தான் இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு IPS ஆபிசரா கர்நாடகால இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அங்க வந்து அவருடைய லாயல்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌட் கனடிகா அப்படின்ற அளவுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இப்படி இருக்கும் ஒருவர் ஒரு அவங்க வந்து ஒரு சந்தோஷ் ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவர் அரசியல்ல வந்து இவர் முதலில் பொழுது ரஜினி கட்சியா இருக்கும் பொழுது அந்த கட்சியை இணைவதற்காக அப்படின்னு சொல்லிதான் வந்து இவரை ரெக்ரூட் பண்ணி அவர் ரிட்டையர் பண்ண வச்சுட்டு தமிழகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு என்ன சொல்வதை செய்வார்கள் அப்படின்றது பார்த்து அவங்க வந்து இப்ப அண்ணாமலை அப்படின்றவரை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு அஜெண்டாவோட அனுப்பியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு வந்து ஏற்படுத்தற்காக என்று அந்த கட்சியிலிருந்து ஒரு ஆள் அனுப்பப்படுகிறார். ரஜினி கட்சி ஆரம்பிக்கவில்லை அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை வந்து பிஜேபியில வந்து சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு 2-3 வருடங்கள் கூட அனுபவம் இல்லாத ஒருவரை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக ஆக்குவதன் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இதுதான். உங்களுக்கு வந்து வரலாறும் தெரியாது, நீங்க IPS அதிகாரியா எப்படி இருந்தீங்கன்றதை பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ட்ரைனிங் வந்து IPS அதிகாரியா இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அரசியலில் கொஞ்சம் படிப்படியாக வந்து தலைவர் பொறுப்புக்கு வந்தால் உங்களுக்கு அதோட வரலாறு அப்படின்றது தெரியும். எந்த வேலைக்குமே நீங்க வந்து வந்த உடனே டாப் போஸ்ட் அப்படின்றது யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்களா அப்படின்னா என்ன கேட்டா வந்து அது வந்து ஒரு பைத்தியகார்த்தனம். இன்னொன்னு வந்து அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படின்னா தமிழகத்தில் திமுகவிற்கு அடுத்து அதிமுக மிஞ்சி நம்ம வந்து பிஜேபின்ற கட்சி தான் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு டார்கெட்டோட அவர் வந்து வேலை செய்யறார். அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதாவது இதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்களா, ஒரு மத கலவரத்தை இங்கு ஏற்படுத்தினால் இது தமிழகம் அமைதியாக இருக்கும் தமிழகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத பத்திலாம் அவர் வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறு பெண் ஒரு பள்ளி மாணவி இறந்த பொழுது அந்த பள்ளி வந்து ஒரு மதத்தை சார்ந்த பள்ளி அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பாக்குறாரு. அதாவது பாஜகவில் இருக்கும் அந்த இடத்தில் இருக்கும் நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் அனைவருமே வந்து 160 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி இது வந்து இங்க சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இங்கு மதமாற்றம் என்பதற்கு இடமே இல்லை, எல்லாம் ஹிந்துஸ் படிக்கிறாங்க, எல்லாம் ஹிந்துஸாவே தான் இருக்காங்க, இன்னைக்கு ஒரு IAS ஆபிசர்லாம் கூட வந்து அங்க படிச்சு IAS ஆபிசர் வந்தவங்கலாம் கூட இருக்காங்க அப்படின்றத சொல்லி இந்த உண்மைகளை தெரிந்தும் உண்மைக்கு புறம்பாக வந்து அவர் வந்து அந்த பள்ளியை பற்றிய குற்றச்சாட்டுகளை ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக அதை வந்து அவர் பண்ணியிருந்தார். அதே போல வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே அதாவது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதற்கு குறைந்தபட்ச ஆதாரம் கூட இல்ல, ஆதாரம் கூட இல்லைன்றது இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா மாசுவாமி வந்து அவரு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியில வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றப்போ இது வந்து இந்த ஊழல் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் டெண்டரே அது ஆல்ஃபா பண்ணல, அது நீங்க வந்து இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ எங்கிருந்து ஊழல் அப்படின்றது வந்ததுன்றதே புரியாமல் பேசும் ஒரு ஒரு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆர்வம் வேகம் அதெல்லாம் இருக்கு. அதாவது அரசியல்ல வந்து நம்ம தான் இன்னும் ரொம்ப கரைத்து குடித்து நம்ம IPS படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து கூட இருக்கிறவங்க சொல்ற கருத்துக்கள் உண்மையா இல்லையான்றது கூட விசாரிக்காமல் அவர் வந்து வாய்க்கு வந்ததை உளறி கொண்டிருக்கிறார். இது போல வந்து அவர் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் அதனாலதான் வந்து அந்த இது ட்வீட்டை போட்டேன் நான். அதாவது வைப்போம் அப்படின்னா இவர் வந்து அடுத்தது இவரும் சஸ்பெண்ட் பண்ணுவோம், பிஜேபியில இருந்து இவர் சஸ்பெண்ட் பண்ற நேரம் காலம் வந்து இரவிலேயே வரும். ஓகே, இப்ப இதுல உங்களிடம் எதுவும் தொலைபேசியில் அழைத்து தன்னுடைய வருத்தத்தை எதுவும் தெரிவித்தாரா?
அவர் அவங்க தரப்புல யாராவது என்ன பெரிய ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது பர்சனல் ஸ்டேட்மெண்ட். இல்ல நானே அதான் சொல்றேன் நான், அதாவது இது வந்து நீங்க வந்து ஏதாவது இப்ப எங்கள் தந்தை வந்து அவர் அமைச்சராக இருந்த பொழுது ஏதோ ஒரு ஊழல் செஞ்சாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்கன்னா தட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து அது வந்து நாங்க வந்து அதற்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், அதாவது நாங்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனா நீங்க வந்து இப்ப இருக்கிறவரை வந்து நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது தேவையில்லாமல் வந்து இப்ப எங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு மத்தியில் அது ஒரு அது என்ன இது, இப்ப நேத்து தானே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க நடந்தது நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் இப்ப திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு தேவையில்லாத இதை சொல்றப்போ இட் பிகம்ஸ் பர்சனல். ஐ மீன் லைக் எங்க அப்பா வந்து நல்லா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு அவர் இது மாதிரி இன்னும் இறந்தான்னு சொல்லிட்டு சொன்னா எனக்கு அதை கடந்து போகணும் தான் நானும் நினைக்கிறேன். பட் பாக்குறவங்க யாராவது வந்து திருப்பி திருப்பி கேக்குறப்ப நமக்கு ஒரு எரிச்சல் வருது. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு சார், சோசியல் மீடியால ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு குழந்தைய காணும் இந்த குழந்தைய பற்றிய தகவல் தெரிஞ்சால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க போடுறாங்க. அந்த குழந்தை ஒரு ரெண்டு மூணு நாள்ல திரும்பி வந்துடும் வீட்டுக்கு. ஆனா இந்த நம்பர் இந்த போட்டோட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுத்திட்டே இருக்கும், ரெண்டு வருஷம் கழிச்சுலாம் அவங்க போன் பண்ணி கேட்பாங்க. ஆமா இது இன்னும் உங்களுக்கு தொடர்ச்சியா போன ஒரு திடீர் ஒரு மாசம் கழிச்சு இதை ஒரு இந்த வீடியோ பாக்குற ஒருத்தர் உங்களுக்கு போன் பண்ணுவாரு, அப்போ அது ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு தள்ளிடும். கண்டிப்பா கண்டிப்பா இல்ல எனக்கு வந்து இப்ப இது பாக்குறவங்க எல்லாம் வந்து இப்போ நான் அதை கடந்து போகணும்னா கூட என்னங்க உங்க அப்பாவுக்கு அப்படின்றாங்க, அதை சொல்றப்பவே நமக்கு வந்து ஒரு எரிச்சல் வருகிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஒரு கட்சியின் தலைவர் எந்த அளவுக்கு அவர் உபயோகிக்கும் வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். அதாவது அவர் தவறான தகவல் சொன்னா மக்கள் மத்தியில் எப்படி எப்பேற்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது. ஏன்னா இப்போ ரோட்ல போற ஒரு ஆளு பிஜேபி நிர்வாகி யாராவது ஒரு கடைக்கோடி நிர்வாகி சொன்னா கூட யாரும் அதை பத்தி கவலைப்படுறதில்லை. ஆனா கட்சியின் தலைவராக இருக்கும் ஒருவர் அவர் வாய்ப்பு ஏதாவது பேசுவதாக இருந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை தெரிந்து பேசுவது அவருக்கு நல்லது. நிறைவா ஒரு கேள்வி, இப்போ அப்பாவுக்கு இந்த இப்படி ஒரு பேச்சு பேசிட்டார் ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் முதல்ல தமிழக பாஜக தலைவரா இருக்கிறாருங்கிறது அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா கவனத்துக்கு போயிருக்குதா, அவர் இப்படி உளறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுமா? அப்பா அப்பாவுக்கு நேற்று அவர் பேசிய கருத்து ஏதோ அப்பா காதுகளுக்கு போச்சா இல்ல? இல்ல அதாவது அவர் வந்து தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பார், அவரு அவருக்கு அண்ணாமலை அப்படின்னு பிஜேபியில இருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரியும். பட் இந்த செய்தியை போய் நான் போய் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும், நான் இது மாதிரி வந்து ஒரு செய்தி உங்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது அதனால நான் வந்து இந்த செய்தியை நான் சொல்லல, இன்று காலை ஏதாவது நியூஸ் பேப்பர்ல ஏதாவது வந்து அவர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா தான் உண்டு. இதை போய் நான் போய் அவர் இது மாதிரி பேசினாருன்னு சொல்றதுக்கு எனக்கு மனம் இல்லை. அதாவது இது போய் அவர்கிட்ட போய் இது பேப்பர் வாசிக்கூடிய செய்திகள் வாசிக்கக்கூடிய அப்படிங்கிற கட்டத்துல இது ஒருவேளை அவருடைய பார்வைக்கு வருகின்ற பொழுது அவர் அவருக்கு மனசதியோடு கஷ்டத்தை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். குறைந்தபட்சம் இந்த மாதிரியான செய்திகளை செய்கின்ற பொழுது அண்ணாமலை ஒரு போன் அழைச்சு கூட உங்ககிட்ட சாரி கேட்கலாம் இல்லையா, ஒரு அரசியல் மரபு அப்படி கடைபிடிக்கலாம். இல்ல நான் இதை போன்ற ஒரு தவறை செய்திருந்தால் நான் வந்து நேரம் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க கிட்ட வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து வந்தேன். அதாவது இது என்னுடைய கருத்து, இது நான் அவர் எங்க வீட்டுக்கு வரணும்லாம் நான் இதை சொல்லல. பட் நான் ஒரு தவறு இது போல செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ ஒரு ஊடகத்துல வந்து ஒரு தவறான கருத்து நான் வந்து அங்க சொல்லி அங்க இருக்கிறவங்க யாராவது எனக்கு அதை சுட்டி காட்டினாங்கன்னா அந்த இன்டர்வியூலயே நான் வந்து சொல்லிடுவேன், நான் இதை இதை சொன்ன பதிவு வந்து தவறா செஞ்சிருக்கேன், அது வந்து கரெக்டான பதிவு இது அப்படின்றது நான் சொல்லிடுவேன். சோ என்னுடைய இது வந்து இது மாதிரி நான் செய்திருந்தால் நேரா சென்று மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு இருப்பேன், நான் தெரியாம சொல்லிட்டேங்க சாரி அப்படின்னு. அவருக்கு வந்து அந்த பேசிக் இது அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணியாவது ஏதாவது சொல்லலாமா? இல்ல நீங்க வந்து அவர் இப்போ ஏதாவது எங்கேயாவது ஒரு மேடையில வந்து பேசினாருனாலே எனக்கு போதும், அவர் எனக்கு போன் பண்ணி பேசணுன்றது கூட எனக்கு வந்து அவர் அவர் கூட அவருடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அவர் அட்லீஸ்ட் எங்கேயாவது பப்ளிக்ல வந்து தெரியா இது தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்ன இப்ப யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க, ஐ எம் யெட் டு சீ இட். அது மாதிரி சொல்லிட்டாருன்னா கூட ஓரளவுக்கு அது ஒரு கிளாரிபிகேஷன் வந்துடும். எனக்கு வரும் இந்த என்னை விசாரிப்பவர்கள் அதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்வார்கள், கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திக் கொள்வார்கள். எஸ் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் சார், உங்களுடைய உணர்வுகளையும். அது எவ்வளவு ஒரு மாதிரி பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அது, அவருடைய வாதம். பார்ப்போம் இந்த காணொலியில் ஒருவேளை அவர் கவனத்திற்கு சென்று அவர் அதற்காக வருத்தத்தை பொதுவெளியில் பகிரங்கமாக தன்னுடைய வருத்தத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் தொடர்பு நிகழ்ச்சி மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள், நெஞ்சம் நிறந்து நன்றி. நன்றி நன்றி சார்.
நன்றி சிறாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.